நமஸ்தே விசாரத் பூர்வாது சபரி கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி நைன் உஸ்னே கஹாத்தா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு கஹானிகா சாரான்ஸ்லிக்குக்கர் கஹானி கலாக்கி துருஷ்டிசே உன்கி விசேஷத்தாயே லிக்கியே இந்த உஸ்னே கஹாத்தா அதோடய கதை சுருக்கத்தை எழுதி கலா துருஷ்டியில் வந்து அதோட விசேஷத்தாவே எழுதுங்கன்னு சொல்கிறாங்க கஹானிக்காருக்கா பரிட்சை எழுத்தாளருடைய அவர் யார் என்ன எங்கே பிறந்தாருன்னு பார்க்கலாம் ஸ்ரீ சந்திரதர் சர்மா குலேரி ஜன்ம எயிட்டீன் எயிட்டி த்ரீ பிறந்த டேட்டு ஸ்வர்கவாஸ் இறந்த டை இறந்த வருஷம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் இறந்திருக்காரு ஜென்மஸ்தான் பிறந்த ஊர் வந்து ஜெய்ப்பூர் ஜில்லாவில் வந்து இவர் வந்து இற பிறந்திருக்கார் ஜீவனி இவருடைய லைஃப் பார்க்கலாம் ஸ்ரீ சந்திரஜர் சர்மா குலேரி சன்ஸ்கிருத் பிராக்ருத் பாலி மராட்டி பங்காலி ததா அங்கிரேஜி கே வித்வான் தேல்லாம் பாஷா மொழி இத்தனை மொழி இவருக்கு தெரிஞ்சிருக்கு புராத்வ சாகித்ய ததா தர்சன்மே இன்கி ருச்சி பனிரத்திக இதெல்லாம் வந்து புராத்வனால் பழைய இதிகாசிக் பழைய பொருட்களை அத்தியாயம் பண்ணுறது நல்ல அதில் லிட்ரேச்சர் பண்ணுறது பழைய இதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறது பழைய வஸ்துவோன்னா புராணி பிராச்சீன் வஸ்துவோங்க அத்தியாயன்னா இதிகாசிக் பொருட்களை நல்லா தெரிஞ்சு வைக்கிறது அடுத்து சாகித்ய லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கிறது அடுத்து ஃபிலாசபி இதிலெல்லாம் அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு அத்தியாயன் காரிய கர்த்தேகுவே டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு சன் நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து ஓரியாண்டல் காலேஜ்க்கே பிரின்ஸிபல் பண்ணி அந்த காலேஜில் ப்ரின்ஸ்பலாகிருக்கார் சாகித்ய பரீட்சை இலக்கியத்தில் இவருக்கு என்னென்ன ஈடுபாடு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ சந்திரதேர் சர்மா குலேரி கி பாஷா கா பாஷா அண்ட் சைலி சீதி சாதி ததா கதி பூர்ணதி அவருடைய மொழி வந்து இன்னசென்ட்டு மத்திய எளிமையாக இருக்கும் அப்புறம் வந்து முழுமையடைந்ததாக இருக்கும் ரச்சனா ஏன் சுக்மை ஜீவன் புத்து கா காண்டா அமர் கஹானியா ஆதி இதெல்லாம் அவர் எழுதின படைப்புகள் சாரான்ஸ் எஸ்ஸே இப்போ பார்க்கலாம் கதை சுருக்கத்தை நம்ம பாடத்தில் இருக்க கதை சுருக்கம் உஸ்னே ககாத்தா ஸ்ரீ சந்திரதர் ஷர்மா குலேரி கி கி அதி மனோகர் கஹானியோமே சே இயக்குக இது வந்து உஸ்னே ககாத்தா அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அந்த கதை வந்து சந்திரதர் ஷர்மா குலேரியோட அதி மனோகர் கஹானி அவருடைய பியூட்டிஃபுல் கதையில் இதுவும் ஒன்று மனுஷக்கே ஜீவன்மே பியார்கா மகத்துவ அவர் நீக மனிதனோட வாழ்க்கையில் பியார் வந்து விவரிக்க முடியாத ஒன்றா இருக்கு அதை வந்து யாராலையும் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியாது பியார் மனுஷக்கு குச்சிபி கராசக்தாக அன்பு வந்து மனுஷனை எதை வேணாலும் செய்ய வைக்கும் பச்ச்பன்கா அப்னா பியார் லெஹனா சிங்க்கோ அப்னே ஜான் கோக்கர் பி பிரியதமாக கி பாத்து சாக்கார் கர்னேமே சஃபல் பண்ணாக கா அப்னா பியார் குழந்தை பருவத்தில் அவனுக்கு ஏற்பட்ட அன்பு அன்பு லெஹனா சிங்குக்கு வந்து குழந்தை பருவத்தில் ஒரு காதல் வயப்படுறான் அவனுக்கு காதல் ஏற்படுது அப்படின்னே ஜான் கோக்கர் பி அவனோட உயிரை கொடுத்து பிரியத்தமா பாத்து பிரியத்தமான காதலி காதலியோட பாத்து அவங்க சொன்ன வார்த்தைய சாக்கார் கர்னேமே அவங்க சொன்ன காதலி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுல சஃபல் பண்ணாத அதை உயிரை கொடுத்து நிறைவேற்றுறான் சின்ன வயதில் ஒரு பையனுக்கு காதல் ஏற்படுது அதுக்காக அந்த காதலி சொல்கிற வார்த்தையை உயிரை கொடுத்து அதை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க லேனா சிங் அப்படின்னா வச்சன் இப்பாத்தாகை லேனா சிங் அவனோட ப்ராமிஸை காப்பாற்றுறான் இதுதான் இந்த கதையோட ஃபுல்லாக இதுதான் இந்த கதை அவங்க சின்ன வயசில் ஏற்பட்டதுக்காக அவன் எப்படி அந்த வந்து அந்த காதலி சொன்னதை கா என் மத்த கடைப்பிடிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அம அமிர்தசஸ்கா அமர்பியார் அமிர்தசஸ்ங்கிறது ஒரு கோல்டன் டெம்பிள் அங்கே இருக்கிற ஒரு இடம் அங்கே கோல்டன் டெம்பிள் இருக்கிற ஊர் அமிர்தசர் அங்கே ஒரு பையனும் பொண்ணும் மீட் பண்ணுறாங்க நான் ஸ்டோரி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுவேன் ஒரு பையனும் பொண்ணும் கெஸ்டாக ஒரு அமிர்தசருக்கு போகிறாங்க மாமா வீட்டுக்கு ஒரு பொண்ணும் போகிறா ரெண்டு பேர்த்துக்கு இடையில் காதல் ஏற்படுது ஒரு நாள் அந்த பையன் கேட்குறான் உங்களுக்கு குடும்பாய ஆயிடுச்சா கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னா அவள் வந்து தூஹட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓடுறா அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஆகிடுச்சின்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் அந்த பையன் கல்யாணம் ஆகிடுச்சினோடனே ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போயிடுறான் அப்புறம் நாளடைவில் அந்த பையன் பெரிய பையனாகி சோல்ஜர்ஸ் பா ஆர்மியில் போய் சேர்ந்துக்கிறான் அங்கே வந்துட்டு அந்த டைமில் அங்கே இருக்கிற ஒரு சிப் இது வந்து அங்கே இருக்க ஒரு கே ஒரு படை வீரர் வந்து இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சுபேதார் அந்த சுபேதார் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த சுபேதார்னி இவனுக்கு ஏற்கனவே பழக்கமான அந்த பொண்ணு தான் சுபேதார்னி சொல்கிறாங்க எனக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு இது சின்ன வயசில் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையாச்சே அப்படின்னு ஞாபகம் வந்துடுது ஸோ அந்த டைமில் ஜெர்மன் அந்த டைமில் வந்துட்டு கல்யாணம் இது ஜெர்மன் கிட்ட வேர்ல்டு வார் நடக்குது வேர்ல்டு வார் நடக்கும் பொழுது எல்லாம் யுத்தத்தில் இருக்காங்க உலக யுத்தத்தில் இருக்கும் பொழுது இந்த காதலியோட ஹஸ்பண்டு பையன் எல்லாம் வாருக்கு போகிறாங்க நீ தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு பழைய காதலன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க அந்த ஆள் வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு உயிரை கொடுத்து அந்த காதலியோட ஹஸ்பண்டையும் பையனையும் காப்பாத்துறாங்க எப்படி எப்படி காப்பாற்றுறாங்க தான் இந்த கதை இப்போ கதையை பார்க்கலாம் அமிர்த சஸ்கா அமர் பியார் அமிர்த சஸ்மி ஏக் தின் ஏக் லடுக்கா லடுக்கி தூனோ ஏக்கு துக்கான் பமிலே அமிர்தசர்ஸ்ங்கிற ஒரு ஊரில் ஒரு லடுக்கா ஒரு லடுக்கி அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு சின்ன குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கடையில் துக்கான்னா கடையில் மீட் பண்ணுறாங்க லடுக்கா மாமா கே கேஸ் கேலியே டஹி ததா லடுக்கா வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அப் மாமாவோட தலைக்கு அவங்க மாமாவோட தலைக்கு தைனா தயிர் கேடு தலைக்கு தயிர் போட்டு தேய்ச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வாங்கிட்டு வாடான்னு அனுப்புகிறாங்க அதனால அந்த பையன் கடைக்கு வரான் லடுக்கி ரசோயி கேலியே ரசோயினா சமையல் அறைக்காக படியா லேனே அயத்தி மத்திய சமையல் அறைக்காக பொருள் வாங்க வந்திருக்கா தோனோ ஏக் தூசரே கே பாரையுமே பூச்சா கர்னே லகி ரெ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கேட்டுக்கிறாங்க நீங்கள் எங்கே வந்து நானும் மாமா வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறான் இந்த பொண்ணும் மாமா வீட்டுக்கு தோனோ கே கர் ஆயே ஹுயே ரெண்டு பேரும் மாமா வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க தான் அச்சானக்கில் அடிக்கேனே பூச்சா ஒரு டக்குன்னு அந்த குழந்த பையன் கேட்குறான் தேரி குடும்பாயி ஹோகை குடும்பாயினா பஞ்சாபில் சாதின்னு அர்த்தம் பஞ்சாபில குடும்பாயின்னா சாதி ஹிந்தியில் சாதி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான் லடுக்கி தூ கருக்கே சல்லி ஜாத்தி தூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஹர் பார் எஹி கிரம் செல்தா ரஹா இப்படியே டெய்லியும் அவன் கேட்க இவன் தூன்னு சொல்ல இப்படியே அது நடந்துகிட்டு இருக்கு ஏக்கு பார் லடுக்கின் கஹா கா கஹா கல் ஹோ கை நேத்து தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தேக்னே நகி பார்த்தா தெரியலையா ரேஷம்ஸே மத்தல ரேஷம்னா கோல்டு ஜருகையால் மின்னப் மின்னுது என்னோடய துப்பட்டா பார்த்தா தெரியலையா படாஹுவா ஷால் ஷாலு ஷால் பார்த்தா தெரியலையா கோல்டு ஷால் நான் போட்டிருக்கேன் மின்னுது பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான் லடுக்காக்கா மண் பேட்டுகையா அவன் மனது வந்து அப்படியே உட்காந்துருச்சு ரொம்ப துக்கமாகறான் குஸ்ஸா கர்த்தே ஹூவே அப்போனா கர் செல்லாகையா கோவப்பட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு அவன் போயிடலாம் லடுக்கா ஃபோஜ்மே அந்த பெரிய பையனாயிட்டு ஃபோஜ்னா மிலிட்ரியில் போய் சேர்ந்துக்கிறான் பகி லடுக்கா படா ஹோக்கர் மே பர்தி ஹோ சுக்கா அந்த பையன் பெரியவன் ஆகிட்டு ஃபோஜில் போயிட்டு சேர்ந்துக்கிறான் உஸ்கா நாம லெஹனா சிங் அவனோட பேர் தான் லெஹனா சிங்கு அப்படின்னு தேஸ்கேலேயே லட்னே வாலோமே பி ஏக்கு அவங்க நாட்டுக்காக நாட்டில் சண்டை போடுற வீரர்களில் இவனும் ஒருத்தன் அப்பனே தேசுக்கேலேயே நாட்டுக்காக சண்டை போடுற வீரர்களில் இவனும் ஒருவன் விஸ்வ யுத்துக்கே தினத்தே அந்த டைமில் வேர்ல்டு வாரோட தினங்கள் உலக வேர்ல்டு வார் சண்டை நடக்கிற டைமு ஜெர்மனிக்கே விருது லடுனா படுத்தாத ஜெர்மனிக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது இந்தியாவிலேருந்தும் ஆளுங்க போகிறாங்க குலாம் முலாக்காத்து முலாக்காத்துன்னா மீட்டிங் யாரை யார் மீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் லெஹனா சிங்கு உஸ் கட்னா கோ பில்குல் பூல் சுக்காத்தா லேனா சிங் அந்த சின்ன வயசு காதல வந்து டோட்டலாக மறந்துடுறாரு ஃபோஜ்மே காம் கர்த்தே ஹூவே அப்னே சுபேதார் அப்னே சுபேதார் சுபேதாருங்கிறது வந்து ஒரு ரேங்க் ஆர்மியில இருக்க ஒரு ரேங்க் ஆஃபீஸர் ஹஜாரா சிங்குக்கே சாத்து கவு கயா ஹுவாத்தா ஹஜாரா சிங் அவரோட கூட வேலை செய்கிற சிங் ஆஃபீஸர் அவர் கூட இவரும் போகிறாரு வஹா சுபேதார்னி உசே கஹா சுபேதாரணி துமே மில்னா சாத்திக சுபேதார் அப்படின்னா என்னுடைய ஒய்ஃபு சுபேதார் சுபேதாரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒய்ஃப் வந்து உன்னை மீட் பண்ண விரும்புகிறா அப்படின்னு சொல்கிறான் வ துமே ஜான்டிக அவளுக்கு வந்து உன்னை தெரியுமா அப்படின்னு சொல்றான் என் ஒய்ஃபுக்கு ஒன்னு தெரியும் அதனால உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்னு சுபேதாரணி வகீ லடிக்கீதி சுபேதாரணி தான் அந்த சின்ன பொண்ணு பஞ்சாப் அமிர்தசரஸில் மீட் பண்ணாங்க இல்லையா அந்த பொண்ணு ஜிஸே லெஹனா சிங் பியார் கர்த்தாத்தா லெஹனா சிங் வந்து அந்த பொண்ணை தான் விரும்பினான் உஸ்கோ தேக்கு தேகி சுபேதாரணி கோக்கஹா அந்த பையனை பார்த்த உடனே அந்த பொண்ணு சொல்றா மேரி குடும்பாயி கலுகி ஹுயி எனக்கு கல்யாணம் நேற்று தான் நடந்துச்சு அப்படின்னு கிண்டெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுக்கு டக்குன்னு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு சுபேதாரணிக்கு ஆங்கோசே ஆசும் நிக்கல்னே லகி சுபேதாரணி அவனை பார்த்துட்டு அழுகிறாங்க வ போல்னே லகி அவன் சொன்னா மேரே பட்டி அபி யுத்த சேத்திரமே ஜாரகே என்னோடய ஹஸ்பண்டு யுத்தத்துக்கு போகிறாரு மேரா பேட்டா பௌதா சிங்கு பி போஜ்மே பர்தி ஹோக்கர் ஏக் சால் ஹோ ஹோரஹாத்தா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பையன் இருக்கு அந்த பையனும் ஆர்மியில் சேர்ந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் தோனோ கே ஜீவன் கோ லேக்கர் மே பயபித்துஹோம் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையை நினச்சி நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு இந்த லேகனா கிட்ட ஷேர் பண்ணுறா தும் இன் தோனோகோ பிராணிக்கு ரக்ஷா ரக்ஷாக்கர்னா நீ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் மீறி தும்சே யாச்சனா ஹே இத நான் உங்ககிட்ட ஒரு ரிக்கொஸ்ட் கேட்டுக்கிறேன் அப்படின்னு லைனா சிங்னே உஸ்கி பாத்து மாண்டலி லைனா சிங் ஓகே நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான் உஸ்னே க சொல்லிட்டா இதுதான் பாடத்தோட தலைப்போம் ஜெர்மன்கி சேனாக்கா விரோது கர்னே கண்ணே ஹசாரா சிங்க்கே சாத் லேஹனா சிங் பி கயா தான் லேனா சிங்கும் போகிறான் ஹசாரா சிங்கும் போகிறாரு பௌத்தா சிங் பி உஸ் தல்மே தான் பௌத்தா சிங்கும் அந்த குரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாரு கட்டோர் தண்டுக்கே காரண் கடுமையான குளிர் குளிரின் காரணமாக பௌத்தா சிங்கு பீமார் படா பௌத்தா சிங் வந்து பீமார் டிசீஸால் பாதிக்கப்படுறான் லெஹனா சிங் அப்புடின்னா ஓவர் கோட்டு தத்தா தோனோ கம்பல் உசே தேக்கர் உஸ்கேலேயே சார் சார் டூ டியூட்டி பி கர்லியா லேனா சிங் வந்து அப்படின்னா ஓவர் கோட் அவருடைய ஓவர் கோட் ஃபுல் கோட்டை கழட்டி கொடுக்குறாரு ஆறு கம்பல் அவருடைய கம்பல் ரெண்டு கம்பலையும் அவனுக்கு எடுத்து பற்றி விட்டு சார் டியூட்டி பி கர்லியானா நைட் டூட்டி பகல் டியூட்டின்னு அந்த பையனோட டியூட்டி அவங்க அப்பா டூட்டி எல்லாத்தையும் இவரே பார்க்குறாரு உசி சமயக்கு ஜெர்மன் லெப்டன் கி வர்த்திமே ஆயா ஒரு ஜெர்மன் வந்து அந்த டைம்ல மறைஞ்சு இவங்களோட இந்தியன் ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே வர்றாரு த பச்சீஸ் சைனிக்கோங்கே ஆகே செல்னேகோ கஹா இப்போ இருபத்தஞ்சு சைனிக்க வந்துட்டு சோல்ஜர் படை வீரர்களை முன்னுக்கு போங்கன்னு அவர் சொல்கிறார் தந்திரமாக கொள்ளலான்னு சொல்லிட்டு லேனா சிங்குனே தாடலியா வ ஜெர்மனியே லேனா சிங்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு இவர் வந்து ஜெர்மனி அப்படின்ட்டு உஷே பந்தி பனாதியா டக்குன்னு அவர் வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறார் உஸ்கே சே ஏக்கு லெஹனா லேனா கே மே லகி அதுலேருந்து அந்த அவனுடைய துப்பாக்கியிலருந்து ஒரு குண்டு இந்த லெகனா சிங்கோட தொடையில் வந்து ஜாங்னா என்ன தொடையில் வந்து பட்டுருச்சு விழுந்துருச்சு லேனா சிங்க்கி சத்துரத்தாசே சத்தர் ஜெர்மன் மாரேகையே லேனா சிங்கோட புத்திசாலித்தனத்தால் எழுபது ஜெர்மனியை வந்து அங்கே கொண்டிருக்க கொலை பண்ணிட்டார் ஸோ ஆப்போசிட் பார்ட்டி ஜெர்மன் பார்ட்டிலேருந்து எழுபது பேரை லேனா சிங் வந்து கொலை பண்ணியிருக்காரு உஸ்கி சாத்தியுமே ஏக் ஆர் கோலி லகி தொடையில் ஆல்ரெடி ஒரு கோ குண்டு பட்டுருச்சு அப்புறம் நெஞ்சு சாத்தினா நெஞ்சிலையும் ஒரு குண்டு பட்டுருச்சு உன்கா வ நா கறுக்கே அதை பற்றி அவர் வந்து கொஞ்சம் கூட ஒரி பண்ணவே இல்லை நா கருக்கே போதா சிங் ததா ஹசார் சிங்குகோ காடி மே பேச்சி ரெண்டு பேட்டையும் பத்திரமாக வண்டியில் அனுப்பி வைக்கிறாங்க தப்பு சுபேதார் சே கஹாக்கி சுபேதார்னிக்கோ ககுதே ககுதேக்கி அப்னே உஸ்னே ஜோ குச் ககாத்தா மேனே கருதியா அந்த அவங்க என்ன உஸ்னேன்னா அந்த லேடி என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சிட்டேன்னு உங்க வைஃப் கிட்ட சொல்லிடுங்க பேச்சனை கே பாத் बाद சக கர்மி சகி வஜ்ராசிங் கி கோதுமே லேட்கர் உஸ் புராணி முலாக்காத் கி யாது கருத்தாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சுட்டு சக அவங்க கூட வேலை செய்கிறவங்களோட மடியில் படுத்து பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காரு வஜ்ராஜிங்கோ அப்போ பாய் கீர்த்தர் சிங்கு மானுக்கர் வஜ்ரா சிங்கை வந்து அவரோட பிரதர் கீர்த்தர் சிங்குன்னு நினைக்கிறாரு கீர்த் கீராத் கீராத் சிங்குன்னு நினைக்கிறாரு நினச்சிக்கிட்டு அப்பின பேட்டைக்கு யாது கருத்தேகுவே தம் பையனை அவங்கள நினச்சிக்கிட்டு ஸோ அவங்கள யாது பண்ணிக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு வீரகதி பிராப்து கருத்தாக அவரை வந்துட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்ட அண்ணனாவும் அந்த பையனை ஒரு பையனாகவும் நினைச்சுக்கிட்டு இறந்து போயிடுறாரு விசேஷத்தா கதாவஸ்து வஸ்து மனுஷக்கா மண் பியாருக்கா ஹே சாஹே பச்பன் ஹோ யா யோ யௌவன மகர் கிசி கே பிரதி மண்மே பியார் கி பாவனா உத்பன்ன உசே உஸ்கேலியே ஆத்மி குச்ச்பி கர்னே கேலியே தயார் ஓஜாத்தாக மனிதன் அன்புக்காக அடிமையாகிறான் அந்த அன்பு குழந்தையா இருக்கையிலே இருந்துச்சு சரி இளமையாக இருக்கையிலையும் சரி ஒரு அன்பு வருதுன்னா அந்த அன்புக்காக அன்போட பாவனை ஃபீலிங்ஸுக்காக மனிதன் எதையும் செய்ய ரெடியாகிறான் இஸ் கஹானிகா நாயக் லெஹனா பி எஹி கருத்தாக இந்த கதையோட ஹீரோ கூட இதைத்தான் பண்ணுறாரு ஏ அப்னீ பிரியத்தமா கி பிரியத்தமான காதலி காதலியோட பாத் மான்கர் அப்படி ஜான் கவாக்கர் பிரியத்தமாக்கி பத்தியார் புத்துருக்கோ பச்சாத்தாக காதலியோட பேச்ச கேட்டு அவனோட உயிர் தியாகம் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்டையும் குழந்தையும் காப்பாத்துறாரு எதி இஸ் கஹானிக்க கதா வஸ்துகே இதுதான் இந்த கதையோட கதை சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க விஷய கதாபக்தன் ஸ்கிரிப்டு கதாபக்தன் கஹானிக்கும் ருச்சிகர் மனான் பனானேமே காமாயாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பண்ணுது பாத்திரங்கே பாத்திரம்கே விசாரங்கும் சகி தர வியக்தர்னேமே கதாபக்தன் பகுத்துகி சஃபல் சித்து சித்துகூவாக நல்ல கேரக்டருங்களை கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுனால இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு உதாரணம் டைலாக் சொல்கிறாங்க சார் தின் சார் தின்தக்கு பலக்கு நகி சப்பி நாலு நாளாக கண் இமையே மூடலை பினா கேரே கோடா பிகட்தகே மற்ற குதிரையெல்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது ஆறு பினா லடே சிப்பாயி மற்றும் ஃபைட் பண்ணாத சிப்பாயிங்க அப்படிங்கிற சண்டை போட முடியாத சிப்பாயிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு டைலாகு உத்தேசிய மனுஷக்கே மண்ணுமே ஸ்தித்து மனுஷக்கே மண்ணுமே ஸ்தித்து பியார்கோ சகி ரூப்ஸை கர்னா தத்தா प्यार के जाने वाले बलिदानों पर प्रकाश डालना பர் பிரகாஷ் कहानी இஸ் கஹானிக்கா है மனிதனுக்குள்ள ஏற்படக்கூடிய அன்பை வெளிக்காட்டுறது அந்த அன்புனால நடந்துக்கிற அந்த உயிர் தியாகம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் இந்த கதையோட மெயின் இந்த கதையோட எய்மாக இருக்குது அப்படின்னு மனிதனுக்கு ஏற்படறக்கூடிய பியாரும் அந்த பியாருனால அவன் கொடுக்குற உயிர் தியாகமும் தான் இது நல்லா சொல்லுது அப்படின்னு அப்படியே உத்தேசிக்கு பூர்த்தியுமே கஹானிக்கார்கோ பூர்ண ரூப்ஸே சஃபலா அவரோட எய்மில் வந்து இந்த கஹானிக்கார் அவருக்கு வந்து கதை சஃலத்தா பிராப்த்து போய் நல்ல இந்த கதை அச்சீவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாஷா செயலி மொழியும் அதோட ஸ்டைலும் ஸ்ரீ சந்திரதர் ஷர்மா குலேரி ஜிக்கு பாஷா கி அப்படி அழகு விசேஷத்தாக அவரோட பாஷாக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது பாஷா வாத்தாவரணிக்க அனுகூல் ரேனேக்கே சாத்து பாத்திரக்காபி அனுகூல்ஹே இந்த மொழி வந்து என்வராய்மெண்ட் வாத்தாவரணிக்கு ஏற்ற மாதிரி பாசிபிலிட்டியாக இருக்குது கூடையே அந்த பாத்திர அனுகூல் கேரக்டருக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது கஹானிக்கோ ருச்சிகர் பண்ணானேமே பாஷார் காம் சரஹானிய இது வந்து இந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுல வந்து மொழியும் அதோட ஸ்டைலும் ரொம்ப புகழத்தக்கதாக அமைஞ்சிருக்கு சரஹானி என்னன்னா புகழத்தக்கது அப்படின்னு சீர்சக்கு உஸ்னே கஹாத்தா நாம கிஸ் கஹானி கேலியே எஹி சீர்சக் சர்வோ உச்சித்துகே உஸ்னே கஹாத்தா அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்து ரொம்ப பெஸ்டான தலைப்பு கஹானி சர்வ பூர்ண சம்பூர்ண ரூப்ஸே லெஹனா சிங்குக்கா பியார் ஆர் அப்னி பிரியத்தம்னே ஜோ கஹா தா உஸ்பர் ஆதாரித்து இந்த கஹானி வந்து லெஹனா சிங்கோட அன்பும் அவனோட காதலி என்ன சொல்கிறா அப்படிங்கிறத ஆதாரித்த அதை பேஸாக வச்சுருக்கு இஸ்லியே இஸ் கஹானி கேள் எஹி சீர்சக் சர்வோச்சித்து அதனால் இந்த கதைக்கு இந்த தலைப்பு தான் ஃபிட் ஆகும் பாத்ர ததா சரித்திர சித்ரன் கேரக்டரும் அவங்களோட கேரக்டரைசேஷனும் உஸ்னே ககா தா கஹானியுமே ஏக்கு பிரதான பாத்திரிகை அதில் ஒரே ஒரு பிரதான பாத்திரம் முதன்மை பாத்திரம் தான் இருக்குது அது லெஹனா சிங்கு பாக்கி கவுனு பாத்திரத்தான் மீதியெல்லாம் குணச்சித்திர கேரக்டர்கள் சப் பாத்திரோங்கா சித்திரன் உச்சித்து ரூப்ஸே கியாக எல்லா கேரக்டருக்கும் கரெக்டான வடிவம் கொடுத்துருக்காரு இந்த கதை ரைட்டர் வாத்தாவரன் என்வராயன்மெண்ட்டு உகா தா கஹானி காத்தாவரன் பாரிவாரிக் இது ஒரு குடும்ப கதை சேனா ததா யுத்த பூமி க சித்ரன் இஸ் கஹானிமே கியா கயாகே நாட்டோட சோல்ஜர்ஸ் படை வீரர்களும் அங்கே யுத்த பூமியில் என்ன நடக்குதுங்கிறதும் இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்குது கஹானி கால்கி திருஷ்டி சே கஹானி காலத்தை வச்சு பார்க்கும்போது உஸ்னே ககாத்தா கஹானி சஃபல் கஹானிக அந்த காலத்தில் ஒரு இது வந்து அச்சீவான ஒரு கதைன்னு சொல்லலாம் ஸ்ரீ சந்திரதர் சர்மா சன் சந்திரதர் ஷர்மா குலேரி ஜிக்கு அதி விசிஷ்ட் அதி விசிஷ்ட கஹானியோமே ஏபிஏக அவரோட ஸ்பெசிஃபிக் கதையில் இதுவும் ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் த பெஸ்ட் நல்லா இருந்துங்க